நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2019-20 சுப கிரகமான குரு ஓராண்டுக்கு ஒரு முறை இடம் பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரிவு உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு குரு விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசியை அடைகிறார். இந்த குரு இங்கே கிட்டத்தட்ட ஓராண்டு, அதாவது நெக்ஸ்ட் நவம்பர் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையில் குரு இந்த தனுசு ராசியை பிரவேசம் செய்து உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறார். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுர் வீடு. இந்த தனுர் வீடு குருவுடைய சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு அதிபனே குரு தான். இந்த இடத்தில் குரு இருக்கும் பொழுது கேந்திரங்களில், கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த 4 ராசிகளுக்கு இதுக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உதாரணத்துக்கு மிதன ராசி, மீனம், தனுசு, கன்னி இந்த 4 ராசிகளுக்கு குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால், இது ஆட்சி சொந்த வீடு, ஆண் வீடு. அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி பெறும்போது ஹம்ச யோகம்னு ஒரு யோகத்தை உங்களுக்கு செயல்படுத்துவார். ஹம்ச யோகம்னா என்ன? ஒரு மனிதனுக்கு தான் நினைத்த பதவி, அதிகாரம், புகழ், கீர்த்தி, மன வாழ்க்கை, சந்தோஷங்கள், புத்திர பாக்கியம், செல்வம், அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறது தான் இந்த அம்ச யோகத்துடைய பலன். குரு கொடுக்கக்கூடியது மேன்மையானது, உயர்ந்தது. சரி, இப்போ இந்த குரு தனுசு ராசியில் வர்றதுனால எந்தெந்த ராசிகளில் என்னென்ன மாதிரி பலன், முதல்ல குரு எங்கெங்கே பார்வையை பதிக்கிறார்? தனுசில் இருக்கக்கூடிய குரு 3 இடத்துல அவருடைய பார்வையை பதிப்பார். அங்கிருந்து அவருக்கு பார்வைகள், விசேஷ பார்வைகள் 5, 7, 9. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு முதல் பார்வையா 5ஆம் இடத்து பார்வையா மேஷ ராசியை பார்வையிடுறார். மேஷத்தை குரு பார்த்தால் அந்த ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் நிவர்த்தி அடையும். மிதன ராசியை குரு பார்வையிடுகிறார். மிதன ராசிக்கு உண்டான சுப பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வை. அதுக்கு அடுத்தது சிம்ம ராசியை குரு பார்வையிடுகிறார். சிம்மத்துக்கு தேவையான சுப பலன்கள் இந்த 3 ராசிகளை குரு பார்வையிடுகிறார். சரி, மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு ஒரு சுப கிரகம், குருவுடைய தத்துவம் என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா? குரு பார்வை இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், செல்வம், அதிகாரம், தொடர் வளர்ச்சி, அழியாத செல்வம், தெய்வ அருள், பக்தி, தீராத நோய்களிலிருந்து நிவர்த்தி, இது அத்தனையும் குரு தான் கொடுக்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், சுப கிரகம். இந்த குருவுக்கு மட்டும் பாவிகளோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் சுபமான தத்துவம் உண்டு. சுப தத்துவத்தை கொண்ட குரு தனுசு ராசி எட்டும் காலம் இந்த குருவுடைய பார்வை அனைவருக்குமே பொதுவாக ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம். சிம்ம ராசி குரு பெயர்ச்சி 2019-20. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பெயர்ச்சி எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும், எந்த அளவுக்கு யோகங்களை கொடுக்கும், எந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் பாருங்க. உங்க ராசி மேலேயே குருவுடைய பார்வை. உங்களுக்கு 5க்கு அதிபன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, அதாவது கோணாதிபதி, கோணாதிபதினா திரிகோணத்தில் 1, 5, 9ல் ட்ரியாங்கிள் முக்கோணத்துக்கு அதிபதிகள், அதில் குரு 5க்கு அதிபன், பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு அதிபன், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசைகள். இந்த இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது மனதில் உள்ள, ஆழ் மனதில் உள்ள எண்ணங்கள், ஆசைகள் பரிபூர்ண பூர்த்தி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு கொடுத்துருவார். புதுசாக வாழ்க்கையில் ஒன்று பண்ண ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒன்று துவங்கணும், ஒரு தொழில் துவங்கணும், ஒரு வாழ்க்கையை துவங்கணும், இல்லை வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும், இந்த முறை நான் இறங்கலாமா, தைரியமாக நான் இறங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குருவுடைய பலன் உங்களுக்கு ஒரு ஆதரவு, பெரிய ஆதரவு. இதுதான் உங்களுக்கு ஒரு கட்ஸ். உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் குட் கர்மா, உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள்லாம் இப்போ வெளியில் வரும். நீங்கள் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ, பாவம் பண்ணிங்களோ 2 இடத்துல நீங்கள் தராசில் வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டில். இப்போ புண்ணியங்கள்லாம் ஆக்டிவாக இருக்கும். இந்த தான் அந்த குருவுடைய பெயர்ச்சியுடைய பலன். நீங்கள் என்னென்ன புண்ணியம், நல்லது மட்டுமே இப்போ வெளியில் வரும். சரி, இந்த குரு என்னென்னலாம் செய்ய போகுது? இப்போ மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்ற போகுது. நம்பர் 1 5th ஹவுஸுக்கு சைல்டு பர்த் ஹவுஸ். 5ஆம் இடத்துக்கு அதிபன் 5ஆம் இடத்தில் நின்று அது குருவாக இருந்தால் காரகத்துவாதிபதி அது தோஷம். ஆனால் அதே 5க்கு அதிபன் 5ஆம் இடத்துக்கு யோகம், குழந்தை பாக்கியத்தை நல்லபடியாக கொடுக்குறாரு. திருமணம் இது வரைக்கும் நடக்கலை, தடங்களாக இருக்குது, சங்கடங்களாக இருக்குது, குழப்பங்களாக இருக்குது, திருமணத்தை நடத்தி கொடுப்பார். சுபமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி செய்வார். வெளிநாடு யோகம் வேணுமா, யோகத்தை கொடுப்பார். பயணங்களில் வெற்றி வேணுமா, பயணங்களில் வெற்றியை கொடுப்பார். வேலையை கொடுப்பார். வருமானம், நல்ல வருமானம் கொடுப்பார். உயர்ந்த பதவி, அதிகாரம், வளர்ச்சிகள் நிச்சயமா தீர்க்கமாக கொடுப்பார். இதுதான் குருவுடைய பார்வை. குரு பார்வை சிம்மத்தில் பதியும் போது ராஜயோகம், Guru Aindu Kadiban, Suryan Unglukku Rasi Kadiban, and the Rasi Guru Parkum Murda, Paripura Raja Yogam Sail Padam. This is a period Yogam. Raja Yogam every Nurvagla Sail Padan Patina, Sunny or Guru Enair. Sunny Unglukku Yedu Kadiban, Guru and Unglukku Aindu Kadiban, Irenda Menayamadu, Kendra, Kona, Stana, Adibadigal Yenayam Kalam, Raja Yogam. This is Lakshmi Stana, Vishnu Stana, and Solapadu. Konangalum Kendragalum. That is the ஒரு square or triangle. அப்ப அந்த ஒரு combination வந்து ராஜாக perform பண்ணும். இது ஒரு plus point நீங்க எடுத்துக்கலாம். ஐந்தில் இருக்கிற குரு அவருடைய பார்வையை பாருங்க. சிம்மத்தை தவிர்த்து வேற என்ன பண்றார்? உங்களுக்கு பெயர், புகழ், அதிகாரம், கீர்த்தி எல்லாம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் லாபஸ்தானமான 11 ஆம் இடமான மிதுன வீட்டை வந்து இந்த குரு பார்வையிடுறார். சிம்மத்துல இருந்து 11th house வந்து மிதுனம், ஜெமினி. அந்த மிதுனத்தை குரு பார்க்கும் பொழுது profit, gain, growth மூணுமே கொடுக்கிறார். Profitனா money, wealth, gain, businessல வந்து நிறைய gain. Fruitful year. ரொம்ப வந்து நல்ல ஈல் பண்ணக்கூடிய ஒரு year அந்த year உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்து gain, more gain. இது வரைக்கும் ரொம்ப சாதாரண ஒரு வருமானமோ சாதாரண ஒரு தொழில்ல உள்ள ஏற்றம் தான் இருந்திருக்கு. பெருசா விசேஷமா இல்ல நினைச்சீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு நல்ல ஆளுமை தன்மையோட நல்ல gains கொடுக்கக்கூடிய ஒரு பலன் தான் இப்ப கொடுக்குது. குரு இந்த காலகட்டம் ஒரு விசேஷமான ஒரு பலமான ஒரு முன்னேற்றமான ஒரு gain கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த நேரம். குருவுடைய இந்த பயிற்சி. அடுத்த குரு பார்வை பாருங்க மேஷத்துல. இந்த மேஷம் உங்களுக்கு 9வது வீடு. லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஹவுஸ். ஃாதர் கிட்ட இருந்து யாரெல்லாம் கெயின்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ இப்ப அதெல்லாம் நடந்துரும். பரபர சொத்துல இருந்து உங்களுக்கு விலங்குகள் தீந்து சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு பாக பிரிவினை வரணுமா? அப்பா உங்களுக்கு ஷேர் எழுதி கொடுக்கணுமா? தான செட்டில்மென்ட் பண்ணணுமா? இல்ல ஃாதரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணுமா? அவர் உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெப் இன் ஒரு வழிகாட்டுதல் நடக்கணுமா? புகழ் வேணுமா? அடையாளப்படுத்தணுமா? இன்னார் மகன் அப்படினு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். இதெல்லாம் இப்ப கிடைக்கும். அதுதான் குருவுடைய பலம். நீங்கள் உங்க தகப்பனாருக்கு செய்யக்கூடிய கடமைகள், உங்கள் ஃாதர் அதாவது உங்க அப்பா வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முதன்மையான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடியதுதான் குருவுடைய இந்த பயிற்சி பார்வை பலன்கள். சிம்மம் எக்ஸலென்ட்டான ஒரு இயர் தான். அஞ்சில குரு. இன்னொரு பொதுவாவே இந்த குருவுடைய ஸ்தானத்துல வந்து சில இடங்கள விசேஷமா போற்றப்படுது. ஐந்தில் குரு வந்தால் மிஞ்சிய பலனை கொடுக்கும். நீங்க எதிர்பார்ப்பதை விட கூடுதலான பலனை கொடுக்கும். நீங்க சப்போஸ் சாதாரணமா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அதை விட எக்ஸஸா கொடுக்கும். அதான் அஞ்சில குரு. அஞ்சில குரு ஆசைகளை நிறைவேற்றும். எப்போ கனவு கண்டதெல்லாம் இப்போது வெளியில கொண்டு வரும். அதெல்லாம் அந்த குருவுடைய பார்வையுடைய பலங்கள். குழந்தை பாக்கம், திருமண வாழ்க்கை, திருமண பிராப்தம், மன வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள், மன வாழ்க்கையில் உள்ள கசப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்யும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பு கூட தேடி வந்து கொடுக்கும். ஏன்னா சனியோட குரு இணைகிறார். யாருக்காவது வாழ்க்கையில தோல்வி அடைந்து பர்சனல் லைஃப்ல வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸோடு இருக்கீங்க, மன வருத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை அதுலேருந்து நிவர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு குரு வந்து நல்ல சுபமான பிராப்தமான பலன்களை ஈல் பண்ணி உங்களை கொண்டு வர போறார். சிம்மத்தை குரு பார்க்கறதுனால எல்லா ப்ரொஃபஷன்ல எந்த ப்ரொஃபஷன் நீங்க இருந்தாலும் சரி, சிம்ம ராசி எனி ப்ரொஃபஷன் நீங்க எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அந்த குரு வந்து உங்களுக்கு அந்த துறைக்கு சார்ந்த வல்லுநர்களுடைய நட்பும் ஆதரவும் சுபமான பலன்களையும் உண்டு செஞ்சுட்டே வருவார். இத்தனை நல்ல பலன்களுக்காக காத்துட்டு இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க பார்த்தது இந்த குருவுடைய பயிற்சி 9 கோள்கள்ல குரு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்க சுய ஜாதகத்துல குரு எவ்வளவு வலுவா இருக்கார்? உங்க லக்னம் என்ன? லக்னத்துக்கு குரு யோகரா? அடிப்படையிலேயே குருவுடைய ஸ்ட்ரென்த் ஷட்பலத்துல எவ்வளவு வலுவா இருக்கு? அதை பேஸ் பண்ணி இந்த குருவுடைய டிரான்சிட்டை நீங்க இன்னும் டீப்பா கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற கோள்கள் தோஷமான திசைகள் தோஷமான ஜாதகங்கள்ல அப்போ கூட இந்த குரு ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ சுபமான ஸ்தானத்தை அடையும் பொழுது சுப பலன்களை கொடுக்க கடுமையான முயற்சி செய்யும். யோகமான ஜாதகமா இருக்கு, நல்ல தசாபுதிகள் நடக்குது, குருவுடைய ஸ்ட்ரென்த் ஜாதகத்தையே நல்லா இருக்குன்னா எக்ஸலண்டா ரிசல்ட் கொடுக்கும் இந்த குரு. ஒருவேளை சுய ஜாதகத்துல வந்து தோஷமான குருவா இருக்கார், உங்க ஜாதகமே வந்து சரியான ஒரு அமைப்புல இல்லை, ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுதிகள் நடக்கலாலும் கூட இந்த குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு நல்ல இடமான பயிற்சியாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அடிப்படையில் குரு நான் மறுபடியும் சொல்றேன், கெடு பலன்களை கொடுக்காதவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு தான். ஒருவேளை அது கெடு பலன்களா தெரிஞ்சா கூட பாடம் புகட்டுற அளவு இருக்குமே தவிர தண்டனை கொடுக்குற அளவுக்கு இருக்காது. லைஃப் லெசன்ஸ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உங்க பர்சனல் சார்ட்டை கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். Plus, when the Guru எப்படி வந்து நம்ம வழிபட்டு அந்த சக்தி அடையிறது அப்படினா ஆன்மீக மகான்களை நீங்க வந்து தேர்வு செய்து வணங்கலாம் வழிபடலாம் குருவுடைய நிறம் மஞ்சள் குருவுடைய எண் 3 குருவுடைய ரத்தினம் கனக புஷ்பராகம் yellow sapphire அப்படினு நம்ம சொல்வோம் இத வந்து ஆள் காட்டி விரல்ல ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அணிந்து அந்த குருவுடைய சக்தியை இன்னும் அதிகரிச்சுக்கலாம் குருவுடைய விலங்கு நம்ம பாக்கும்போது யானை தானம் செய்ய வேண்டிய உணவு மஞ்சள் நிற உணவு அதாவது லெமன் ரைஸ் அப்படி நம்ம சொல்றோம் அந்த மாதிரி உணவு பழங்கள்ல வந்து மஞ்சள் நிற பழம் இதெல்லாம் காணிக்கையா நீங்க கொடுக்கலாம் இது வந்து குருவுடைய பலத்தை அதிகரிக்கும் தீபமேத்தி இறைவனை வழிபாடு செய்யலாம் இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கும் இந்த குரு பயிற்சி பலனை டீடைலா கொடுத்திருக்கேன் உங்க फ्रेंड्स ஓடியும் ரிலேஷன்ஷிப் ஓடியும் ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள்